ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம வந்து கெட்டில் வந்து ஆன் ஆகலை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது. சரி வாங்க, அது எப்படிலாம் வந்து நம்ம ரூட் க்ராஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆன் பண்ணி சப்ளை வருதான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இங்கே ஸ்விட்சை நான் வந்து ஆன் செஞ்சிட்டேன், ஆனால் வந்து சப்ளை வரல. ஸோ அந்த சப்ளை வரல, அது எப்படி நம்ம ரூட் க்ராஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சப்ளை சுத்தமாக வரலை அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரூட் க்ராஸ் படி இன்கமிங் சப்ளையை வந்து கெட்டலுக்கு போதான்னு பார்க்கணும். அது இதுலேருந்து தான் போகிறோம். இதில் எதனா லைன் கனெக்ஷன்ஸ் இருக்குன்றாலும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். சரி வாங்க, இதை நம்ம ஓப்பன் பண்ணி கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம வந்து லைவாக போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணால் பாட்டமில் மூணு ஸ்க்ரூ இருக்கும். இதை எடுத்தோம்னா இது தனியாக செட் பண்ணுறோம். இதில் மோஸ்ட்லி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணே மூணு டெர்மினல்ஸ் தான் வரும் இதில். வாங்க எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு பார்ப்போம். பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மூணு லைன்ஸ் கனெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மொத்தம்தான் இருக்கும். ஸோ ப்ளூ வந்து லைனு, இது நடுவில் இருக்கிறது காமன், அண்ட் இது வந்து நியூட்ரல். ஃபஸ்ட்டு இதுக்கு சப்ளை வருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம முதல்ல வந்து வோல்டேஜ் ரீடிங் எடுக்கணும். அதில் கரெக்டாக இருந்தது அப்படின்னாக்கா சும்மா இந்த புஷ்ஷை வந்து இந்த புஷ்ஷோட டெர்மினல் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூட் க்ராஸ் பண்ணதில் புஷ் தான் ப்ராப்ளம். அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த புஷ்ஷை எடுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம இது போட்டு பாயில் ஆகிறத பார்ப்போம். நமக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த லைட்டு தெரியற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆன் ஆகிடுச்சு, பார்ப்போம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. வாட்டர் பாயில் ஆகிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மியாகும் ஹீட்டு. முக்கியமான விஷயம் இப்போ அதில் வந்து பாயில்டு வாட்டர் இருக்குது, அதனால் வந்து நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா மேலே கீழே சிந்திப்போம். அதனால் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஓகே, நம்ம இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது பழையபடி பேக் பண்ணி எங்கேருந்து வாங்கணுமோ அங்கே கொடுத்துடலாம்.